அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிற மாணவர்களுக்காக டிப்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது இரண்டாம் பாகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ஷெட்யூல். போட்டித் தேர்வுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ஷெட்யூல் போட்டுப்போம். அந்த ஷெட்யூல் என்னென்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், 6 மணிக்கு ப்ரஷ் பண்ணணும், உட்காந்து படிக்கணும், நைட்டு 10-11 மணி வரைக்கும் நம்ம ஷெட்யூல் போட்டுகிட்டே இருப்போம். ஷெட்யூல் போகிறது பெருசு இல்லைங்க, அந்த ஷெட்யூலுக்கு ஏற்றபடி நம்ம எத்தனை நாள் நடந்துக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஷெட்யூலில் போடும்போது ஃபஸ்ட்டு 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம வந்து அந்த ஷெட்யூல் படி நடப்போம். அது வந்து இயல்பான ஒன்று. ஏனென்றால் நம்ம போட்ட ஷெட்யூல் வந்து கரெக்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காட்டக்கூடிய உத்வேகம் வந்து 1 வாரம் கழித்து என்ன ஆகுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். அந்த தேய ஆரம்பித்து 10 நாளுக்கு அப்புறம், 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷெட்யூல் வந்து காணாமல் போய்விடும், நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம். அப்போ இந்த ஷெட்யூல் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும்ன்றதுக்காக தான். அந்த ஷெட்யூல் படி நடந்தால் நம்ம நிறைய மதிப்பெண்கள் எடுக்கலாம்ன்றது பல பேரோட எண்ணமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே படித்து முடித்தவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு நீங்கள் வந்து படிங்க, ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷெட்யூல் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்றவாறு நம்ம போட வேண்டும். சப்போஸ் நீங்கள் வந்து தினமும் 7 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷெட்யூல் வந்து முதல்ல 6 மணிலேருந்து தொடங்குங்க. நைட்டு 10 மணிக்கு தூங்குவாராக இருந்தாங்கன்னா ஒரு 5:30 வரைக்கும் ஷெட்யூல் போடுங்க. முதல்ல 1 வாரம் அந்த ஷெட்யூலை கடைபிடிங்க. எப்போ உங்களுக்கு 6 மணிக்கு எழுந்துக்கணும்னு தோணுச்சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஷெட்யூலை கொஞ்சம் மாற்றுங்க, 5:30 மணிக்கு மாற்றுங்க. அதே மாதிரி நைட்டு வந்து நீங்கள் சாதாரணமாக 5:30 மணிக்கு இப்போ படுக்க ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 10:30க்குன்னு மாற்றுங்க. ஸோ ஷெட்யூலை என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும் வாழ்க்கை. அப்போ ரொட்டீன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, காலையில் எழுந்துக்கிறதுக்கு அலாரம் இல்லாமல் எழுந்துக்கிற பழக்கம் உண்டாகும். அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு படுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். எப்போவுமே காலையில் எழுந்து நீங்கள் காலைக்கடன்களை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டடீஸுக்காக உட்காரும்போது முதல் விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா, நேற்று என்ன படித்தோம் அப்படின்றத முதல்ல ஞாபகம் வைத்துக்குங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, ரீகால் பண்ண ஆரம்பிச்சுங்க. அந்த ரீகால் பண்ணும்பொழுது என்னென்னா, நேற்று படித்த அந்த பாடங்கள் அல்லது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எது எது இருக்குதோ அது என்ன பண்ணுன்னா திரும்ப உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். எது எது ரீகலெக்ட் ஆகுதோ அந்த ரீகலெக்ட் ஆன பகுதி வந்து உங்களுக்கு எப்போ வந்தாலும் அது நினைவு பகுதியிலேயே இருக்கும். சப்போஸ் அது எது எதுனா மிஸ் ஆகுதோ பரவாயில்ல, மிஸ் ஆனது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம அடுத்தது வரும்போது எது எது மிஸ் ஆச்சோ அதை முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து என்ன பண்ணணும்னா, புதிய பாடங்கள் நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதை படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும்போது நைட் அதே மாதிரி தூங்க போகிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 5:30 மணிக்கு உங்களுடைய ஷெட்யூல் தூங்கிறது அப்படின்னா, ஒரு 10:45 5:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்றைக்கி நாள் முழுவதும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை மறுபடியும் ரீகால் செய்யுங்க. இந்த ரீகால் பண்ணது, அதாவது நைட்டை ரீகால் பண்ணதை தான் நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுறோம், பகலில் அதாவது காலையில் எழுந்தவொடனே ரீகால் பண்ணுறோம். 2 முறை ஒரு விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப நினைவு பகுதிக்கு அது கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு அந்த பாடப்பகுதி நிச்சயமாக நினைவு பகுதியில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஷெட்யூலை பிரிக்கும் பொழுது 1 அரை மணி நேரம் நீங்கள் உட்காருகிறீர்கள், தொடர்ச்சியாக உட்காருறீங்க அப்படின்னா, இதுக்குன்னு டைம் பார்க்கணான்னு நான் உங்களை சொல்ல, டைம் பார்த்தீங்கன்னே உட்காந்துருக்க சொல்ல, 1 அரை மணி நேரம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த பகுதியில் உட்காருறீங்களோ அந்த பகுதியில் வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3-5 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. அந்த ரிலாக்ஸ் பண்ணுறது பாட்டு கேட்கறதோ டிவி பார்க்குறதோ இல்லை ஃபோனை நோண்டுறதோ இருக்கக்கூடாது. அந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் நடப்பதாக இருக்கட்டும், கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும், கண்ணை வந்து வேறு இடங்களில் பார்த்துட்டு இருங்க. மறுபடியும் ஃபோனோ டிவியோ அந்த மாதிரி எந்த விதமான உபகரணங்களையும் நீங்கள் பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க. இப்படியே நீங்கள் பார்த்துட்டே வரும்போது ஒரு சில பாடப்பகுதிகள் வந்து உங்களுக்கு கடினமாக தோன்றும். அந்த கடினமாக தோணக்கூடிய பாடப்பகுதிகளை நீங்கள் என்ன பண்ணலான்னா, நோட்ஸாக எடுத்து வச்சு திரும்பவும் நீங்கள் படிக்கும்போது, அதாவது நைட்டு இப்போ நான் சொன்ன பாருங்கள், 10:45 5:30 வரைக்கும் நம்ம சொன்ன பாருங்கள், அந்த 10:45 to 5:30 நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸை கூட நீங்கள் திரும்பவும் இன்னொரு தடவை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக அது நினைவு பகுதிக்கு நம்ம கொண்டு சேரும். ஸோ நம்ம போடக்கூடிய இந்த ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலாஸ்டிக்காக இருக்கணும் பட் ரிஜிட்டாக இருக்கணும். அதாவது எலாஸ்டிக்னால் ரொம்ப, அதுக்குன்னு நான் இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்துட்டேன்,
நாளைக்கு 6 மணிக்கு எழுந்துக்கிற, நாளைக்கு 6:10 எழுந்துக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. எழுந்துக்கிற நேரம் எப்படி இருக்கும்னா, முதல்ல இன்றையிலேருந்து நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எப்படி எழுந்துப்பீங்களோ அதை விட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வைங்க அலாரத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முன்னாடி 1/4 மணி நேரம் வச்சுங்க. தூங்குகிற டைமும் அந்த மாதிரி மாற்றிங்க. ஃபோனு நீங்கள் பயன்படுத்துறதோ இல்லை சோசியல் மீடியா பயன்படுத்துறது வந்து உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் வேறு சில டிப்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.